பிடிக்கணும். அதுக்காக நீ வந்து நாடகம் பண்ற, அதான் நீ பண்ணாத, நீ படி அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது. அவங்களுடைய திறமைகளை அவங்கவுங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இதை விட முக்கியம், ஒரு இடத்துல நீங்க நின்று பேசுறீங்க, தப்பா பேசுறீங்க, அப்புறம் என்ன பண்ணணும்? உடனே தலையை கீழே குனியணுமா? என்ன, ஒரு இடத்துல நிக்கிறோம், ஜாலியா பேசணும், தப்போ ரைட்டோ அந்த இடத்துல பேசுறதுக்கான வாய்ப்பு நம்மளுக்கு கிடைச்சிருக்குல்ல? உண்மைதானே, அதை யோசிச்சுப்பாங்க. எத்தனை பேர் இங்க தைரியம் வந்து பேசுறாங்கன்னு நினைக்கிறீங்க? வாய்ப்பே இல்லை. பாதி பேருக்கு இங்க வந்து என்ன கால் நடுங்கும், ஐயோ என்ன பேசுறோம்னு. ஆனா நீங்க இவ்வளவு கான்பிடென்டா மைக்க பிடிச்சு பேசுறீங்கல்ல, இதுவே ஒரு பெரிய விஷயம். அதுக்காக அடுத்தவன் சிரிப்பான். ஒவ்வொரு இடத்துலயும் இப்ப திரும்பி சொல்றேன், இது எல்லாமே சின்ன வயசுல நான் பார்த்தது. நான் ஸ்கவுட்ல இருக்கும் போது மைக்க பிடிச்சு பேசும்போது சிரிப்பாங்க என் ஃப்ரெண்ட்ஸ், கூட்டத்துல உட்காந்து சிரிச்சிடலாம். ஆனா அந்த இடத்துல எந்திரிச்சு வந்து பேசுறது ரொம்ப கஷ்டம். உண்மைதானே அது? எல்லாரும் நீங்க நினைப்பீங்க, என்னப்பா ஈஸியா பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு. இந்த நாடகத்துக்கு அவங்க எவ்வளவு மெனக்கெடுதல் இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும், திருப்பூருக்கு எவ்வளவு மெனக்கெடுதல் இருக்கும்னு தெரியும். உங்களுடைய கஷ்டங்கள் எனக்கும் புரியும், ஏன் நானும் அதை பண்ணியிருக்கேன்ல. நீ உங்களை ஏன் கைத்தட்டி பாராட்டுறேன்னு தெரியுமா? நீங்க நினைக்கலாம் இவருக்கு புரிஞ்சிருக்கா புரியலையான்னு, புரிஞ்சிருக்கோ புரியலையோ அவங்க மெனக்கெடுதல் இருக்குல்ல அந்த இடத்துல. இப்ப என்கிட்ட வந்து டிஎஸ்பி வந்திருக்காரு, அவர் முன்னாடி நம்ம வந்து தெளிவா பாடணும் அப்படிங்கிற அந்த உணர்ச்சி இருக்குல்ல, அதுவே அதுக்கே அவங்களுக்கு பாராட்டு தெரிவிக்கலாமா இல்லையா? உண்மைதான் அது. எனக்கு பிடிச்ச அனுபவமா, எனக்கு பிடிச்ச அனுபவம் என்னன்னா, ஒரு சின்ன குழந்தை, ஒரு ஏஜ் வந்து அரௌண்ட் 6 இயர்ஸ் இருக்கும் சரிங்களா. அந்த குழந்தை வந்து நான் ரோட்ல போறேன், போயிட்டு இருக்கும் போது இது நாங்கள் நடந்த சம்பவம் நடந்த இடம் வந்து சென்னை. சென்னையில் வந்து நாங்கள் ரோட்டில் நடந்து போகிறோம். அவங்க சொன்னாங்களே பிளாஸ்டிக்கை பற்றி இதுன்னு, அந்த சின்ன குழந்தை வந்து அந்த அதுக்கு என்னன்னே தெரியல, அந்த பிளாஸ்டிக்கை எடுத்து ஏன் அது டஸ்ட்பின் இருந்துச்சு, டஸ்ட்பின் ஒரு பெருசாக பார்த்துருக்கீங்க, க்ரீன் கலரில் இருக்கும் தெரியுமா. அந்த சின்ன குழந்தைக்கு ஹைட் பத்தல, நான் நடந்து போயிட்டு இருந்தேன் காலையில். அந்த குழந்தை என்னை கூப்பிட்டு, இது அங்கே போட்டுறீங்களா அந்த டஸ்ட்பின்குள்ள? அந்த குழந்தையுடைய அந்த இது இருந்துச்சு, அதுக்குன்னு ஒரு தெரிஞ்சிருக்குல்ல, ஒரு ஒரு குப்பையானது பிளாஸ்டிக்கை வந்து அதுக்கான இடத்துல போடணுங்கிற அந்த அறிவு இருந்தது. அங்கே நடந்து போன அந்த தூக்கி போட்டாங்களா அவனுக்கு இல்லை. எனக்கு அந்த நிகழ்ச்சி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த குழந்தைய நாங்கள் ஒரு மணி நேரம் அந்த குழந்தை கூட தான் நான் ட்ராவல் பண்ணேன் அன்னைக்கு காலையில் மார்னிங் வாக்கிங் போகும்போது. எனக்கு அந்த நிகழ்ச்சி ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்கம்மா.